பர்ஃபெக்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கடையில் அன்று வழக்கத்திற்கு மாறாக சற்று கூட்டம் அதிகமாக இருந்தது. அநேக திருமணங்கள் நடக்கும் ஒரு காலம் அது. அநேகர் தங்களுடைய குடும்ப படங்களுக்கு அழகான சட்டங்கள் பொருத்தி எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். தான் கொடுத்த ஒரு விலை உயர்ந்த ஓவியத்திற்கு தங்க நிற ஃப்ரேம் போடுவதற்கு பதிலாக வெள்ளி நிற ஃப்ரேம் போட்டிருப்பதை பார்த்ததும் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, இந்த கடையில் யாருக்குமே எதையுமே சரியாக செய்ய தெரியாதோ என கத்தினாள் அந்த பெண். கடையினுள் இருந்த எல்லாருமே சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தார்கள். மீண்டும் அவள் சத்தமாக, தங்க நிற ஃப்ரேம் அல்லவா போடச் சொல்லி இருந்தேன். நாளைக்கே நான் அந்த திருமண வீட்டிற்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல நாட்களுக்கு முன்பு இந்த வேலையை கொடுத்திருந்தேன். இப்பொழுது என்னுடைய நேரத்தையெல்லாம் வீணாக்கிவிட்டீர்களே என்று மீண்டும் சத்தமிட்டாள். கடைக்காரரை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இவை. ஆனால் அந்த மனிதரோ மிகவும் தாழ்மையான குரலில், மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா, கோல்டன் கலர் ஃப்ரேம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரோ தவறுதலாக இப்படி செய்துவிட்டார்கள். இன்று மாலைக்குள் உங்கள் விருப்பப்படி ஆயத்தம் செய்து தந்துவிடுகிறேன் என்று கூற அந்த பெண்ணுக்கு சொல்ல வேறு வார்த்தைகள் இல்லாமல் போயிற்று. உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணின ஒருவரிடமோ அல்லது காரணமில்லாமல் உங்களை காயப்படுத்திய ஒருவரிடமோ கோபப்பட வேண்டும் என்று எண்ணும்போது சற்று யோசியுங்கள். உங்கள் வார்த்தைகள் அந்த சூழ்நிலையை மேம்படுத்துமா, அல்லது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்குமா, அல்லது உங்கள் கோப குணத்தை மட்டும் அங்கே வெளிப்படுத்துமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் எதை கூறினாலும் தாழ்மையோடும் அமைதலோடும் கூறுங்கள். கோபமாக உங்கள் வாயிலிருந்து செல்லும் எந்த வார்த்தையையும் நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தாது என பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. நினைவில் கொள்வோமா?